இன்னைக்கு வந்து பாசி பருப்பில் ஒரு அல்வா, அதாவது அசோகா அல்வான்னு சொல்லலாம். அந்த ரெசிபி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்கள் கூட பகிர்ந்துக்கிறேன். வாங்க என் கூட. 3 ஸ்பூன் நெய் விட்டு நான் முந்திரி பருப்பையும் 2 பாதாமியும் வறுத்து எடுத்திருக்கேன். இன்னைக்கு வந்து நான் ஒரு ஸ்வீட்டு செஞ்சு காமிக்க போகிறேன். இப்போ என் 2 ஸ்பூன் கோதுமை மாவு போடுறேன். இதை நம்ம கொஞ்ச நேரம் இப்படி வறுத்துக்கலாம். பாசிப்பருப்பு லைட்டாக நல்லா வறுத்துட்டு, அதாவது நீங்கள் கறியை விட்டுறக்கூடாது, கொஞ்சம் பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வறுத்துட்டு, அதுக்கப்புறம் அதை 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் 1-3 விசில் வச்சு எடுத்துருங்க. அது நல்லா வெந்திருக்கும். அதுக்கப்புறம் நம்ம அதை வந்து மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன். அதுதான் இந்த பேஸ்ட்டு. இப்போ இந்த பேஸ்ட்டை வந்து நான் இதில் போட போகிறேன். இந்த கோதுமை மாவு வந்து பச்சை வாடை போயிடுச்சு. இப்போ இதில் இந்த பாசிப்பருப்பை இதில் போட போகிறேன். இதை வெள்ள ஃபுல்லாக போட்டுட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போ இதை போட்டு நல்லா இது பண்ணிடுங்க, நல்லா மசித்து விட்டுருங்க. எல்லாம் கலந்துட்டோம், பாசிப்பருப்பு கோதுமை எல்லாம் நல்லா கலந்து வரட்டும். சீனி நான் இந்த ஸ்பூனுக்கு நான் 1 ஸ்பூன் பாசிப்பருப்பு எடுத்தேன், அதுக்கு இதில் 1¼ ஸ்பூனு சீனி போட்டிருக்கேன். இப்போ சீனியை இதில் போட்டுடலாம். சீனியை போட்டு கிளறி கொடுங்க. சீனி போட்டோன்னா அது இடகி கொடுக்கும். கலர் பொடி ஒரு கொஞ்சம் கேசரி பவுடர் தான் போட்டிருக்கேன். அதை வந்து கொஞ்சம் பால் விட்டு அதை கலக்கி வச்சுருக்கேன். அதை ஊற்றிடலாம் கலருக்கு. இது எல்லோ கலர் தான். உங்கள்கிட்ட குங்குமப்பூ இருந்தால் குங்குமப்பூ போட்டுக்கலாம். இதை போட்டு நல்லா கிளற வேண்டியது தான். கட்டியெல்லாம் இருந்தால் நல்லா உடச்சி விட்டுக்கோங்க. கட்டி மேக்ஸிமம் வராது. 1 கப் நெய் தேவைப்படும். இந்த இதுக்கு அல்வாவுக்கு வந்து அளவு வந்து இதில் எந்த கப்பில் நீங்கள் எடுக்கிறீங்களோ அதில் 1 கப் பாசிப்பருப்பு, 1-2 கப் சீனி போடலாம், 1 கப் நெய். நான் 1¼ போட்டேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் 2 கப் போட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக நெய் விட்டு கிண்ட வேண்டியது தான். நெய் விட்டு கிண்ட வேண்டியது தான் தேவைப்படும். மாவு வந்து நமக்கு பதம் வந்து கையில் ஒட்டாமல் வரும், அதுதான் பதம். தொட்டிங்கன்னா கையில் ஒட்டாது. நாசிக்கில் கட்டும் போது அது ஒட்டாமல் வரும். சட்டியில் ஒன்றுமே இல்லை, ஒட்டாமல் அப்படி வருது பாருங்கள். எப்படி வருது பாருங்கள். இது வந்து கையில் நம்ம வந்து இப்படி தொட்டால் ஒட்டாமல் இருக்கும்னு பாருங்கள். ஒன்றுமே ஒட்டாமல் இருக்குது. இதுதான் பதம். அப்புறம் இதில் வந்து கொஞ்சம் ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். ஏலக்காய் பொடியும் நம்ம வறுத்து வச்ச முந்திரி பருப்பும் பாதாமியும் போட்டு ஒரு கிண்டு கிண்டிடலாம். எப்படி இருக்குது பாருங்கள். கையை சட்டியில் ஒட்டாமல் வருகி. இப்போ வந்து நான் அடுப்பு ஆஃப் பண்ணிச்சு. இப்போ பாசிப்பருப்பில் நான் அல்வா பண்ணிட்டேன். இதே மெஷர்மெண்ட்டில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இன்றைக்கி வியாழக்கிழமையாக இருக்குது, அதனால் நான் சாய்பாபாவுக்கு இந்த அல்வாவை பண்ணி பூஜை பண்ண போகிறேன். இது வந்து இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் கொடுங்க,
மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.